ட்வெண்ட்டி ஃபார்மெட்டாக இருக்கட்டும், டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஒன்டே கிரிக்கெட்டாக இருக்கட்டும், மூணுலேயுமே இந்தியா நம்பர் ஒன்று அப்படின்னு சொல்லி ஐசிசி அறிவு பண்ணிடுறாங்க. இந்திய ரசிகர்களுக்கு அவ்வளோ கொண்டாட்டம், ஆஹா மூணு ஃபார்மெட்லேயுமே இந்தியா நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, நம்ம ரோஹித் சர்மா இருக்கார்ல வரலாற்றுல முதல் கேப்டனுங்க, மூணு ஃபார்மெட்லையும் பார்த்தீங்களா நம்பர் ஒன்ல கொண்டு நிப்பாட்டாரு அப்படின்ற மாதிரி இந்திய ரசிகர்கள் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் ஐசிசி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க, தம்பிங்களா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, தொழில்நுட்ப கோளாறாகி போச்சு, அதனால தான் இந்தியா முதலிட வந்துட்டீங்க, சீக்கிரமாக வந்துடுவீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட இந்திய ரசிகர்கள் கொஞ்சம் சோகம் அடைச்சிருக்காங்க. சரி ஓகே, என்ன நடந்திருக்கு, இந்தியா எத்தனாவது இடம் தான் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நேத்து ஐசிசி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. இதுல இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். மதிய நேர நிலவரப்படி டெஸ்ட் தரவரிசை பட்டியல இந்திய அணி 115 புள்ளிகளோட முதலிடத்திலையும், ஆஸ்திரேலிய அணி 111 புள்ளிகளோட இரண்டாம் இடத்துலயும் இருந்தாங்க. இது ஐசிசியோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துல பதிவிடப்பட்டிருந்தது. இதை நம்பிதான் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுமே மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்திய அணி முதல் முறையா டெஸ்ட், ஒன்டே மற்றும் T20 ஃபார்மட் கிரிக்கெட்ல ஒரே தருணத்துல முதலிடம் பிடிச்சிருக்கிறது, இதுதான் முதல் முறை அப்படின்றதுனால இப்படி மகிழ்ச்சியில இருந்த இந்திய ரசிகர்களுக்கு தான் பின்னாடி ஒரு அதிர்ச்சி தகவல் காத்திருந்தது. அதாவது ஐசிசி தளத்துல தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்ட காரணத்தினால தவறுதலா பதியப்பட்டிருந்ததாகவும், உண்மையிலேயே ஆஸ்திரேலிய அணி தான் 126 புள்ளிகளோட முதலிடத்திலையும், இந்திய அணி 115 புள்ளிகளோட இரண்டாம் இடம் பிடிச்சிருப்பதாகவும் ஐசிசி மாற்றி அமைச்சிட்டாங்க. இதை பார்த்து இந்திய ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பரவாயில்ல, டெல்லியில நடக்க இருக்க இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி வின் பண்ணிட்டாங்கன்னா 2-0 அப்படின்ற கணக்கில் இந்த தொடரிலேயே முன்னிலையில் இருப்பாங்க. இந்திய அணி டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் முதலிடமும் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் வல்லுநர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதனிடையே தான் ஐசிசி தரவரிசை பட்டியலில் இந்திய அணி வீரர்கள் ஒரே நேரத்தில் 3 வீரர்கள் முதலிடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்தியா 360 சூரியகுமார் யாதவ் T20 ஃபார்மட் கிரிக்கெட்ல பேட்ஸ்மேனுக்கான தரவரிசை பட்டியல முதலிடம் பிடிச்சிருக்காரு. ஒன்டே ஃபார்மட் கிரிக்கெட்ல பவுலருக்கான தரவரிசை பட்டியல முகமது சிராஜ் முதலிடம் பிடிச்சிருக்காரு. டெஸ்ட் ஃபார்மட் கிரிக்கெட்ல ஆல்ரவுண்டர் தரவரிசை பட்டியல ஆஸ்திரேலியா முதல் டெஸ்ட் போட்டியில ஆஃப் செஞ்சுரி அடிச்சது மட்டும் இல்லாம 5 விக்கெட்டுகளை வீழ்த்தின ரவீந்திர ஜடேஜா ஆல்ரவுண்டர் தரவரிசை பட்டியல முதலிடம் பிடிச்சிருக்காரு. இதன் மூலமா இந்திய அணி வீரர்கள் 3 ஃபார்மட் கிரிக்கெட்லயுமே முதலிடத்துல இருக்கிறது உலக கிரிக்கெட்லயே இந்தியாவோட ஆதிக்கத்தை காட்டும் விதமா அமைஞ்சிருக்கு. இதை ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க.